திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இதுக்கு முன்பு இருந்த காட்சிகளை தான் அவர் நினைவு கூறுகிறார். எல்லாரும் பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் ஒன்று கூடி இந்த தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தேர்தல்னு வருகிற போது அந்த ஒற்றுமை வந்து அது வரைக்கும் வந்ததில்லை, எலெக்ஷன் வரைக்கும் கூட வந்ததில்லை, பல பிளவுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அரசியல் கட்சிக்காக பாஜகவுக்கு இருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் யதார்த்தமும் அதுதானே, அந்த அது உண்மை கசப்புதா இருந்தாலும் கூட கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க தானே வேணும். நம்ம இல்லை தம்பி ராமானுஜம் அவர்களுக்கு வந்து இஸ் மிஸ்ஸிங் த எலஃபண்ட் இன் த ரூம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அறைக்குள்ள இருக்கிற யானை அவர் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது யானையுடைய தவறல்ல, அதை பார்க்க முடியாத கண்களுடைய கோளாறு தான். அதாவது இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி வந்து டபுள் ஸ்டீரிங் என்கிற ஆட்சி என்று சொல்வதை விட ஒரு ட்ரெயினில் இன்ஜின் அண்ட் காட் அதை மாதிரி வந்து அவர் அதை வந்து அந்த பார்வை அவர் அப்படி பார்க்க பழகணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கர்நாடகாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆட்சி இன்னைக்கு ஒரு இன்ஜினுடைய டிரைவர் பின்னால ஒரு காட் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பத்திரமாக அந்த ரயிலை அழைத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து அரங்கேறி இருக்கிறது. அதை இந்தியா முழுவதும் உள்ள ஜனநாயகத்தில் மதச்சார்பின்மையில் சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அதை அங்கீகரித்திருக்கின்றன. அதாவது கர்நாடக தேர்தல் வந்து அந்த மாநிலத்திற்கான தேர்தல் என்கிற அங்கீகாரத்தை அந்த எல்லையை கடந்து அகில இந்தியா முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தேர்தலாக மாற்றி அமைத்ததற்கு பெரிய காரணம் வந்து நம்முடைய பிரதமரும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான். அவர்கள் வந்து இந்த மாநில தேர்தலை கையாண்ட விதமும் இந்த மாநில தேர்தலில் அவர்கள் எடுத்துக்கொண்ட விவாத பொருட்களும் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தி விட்டனர். அதாவது ஒரு 9 வருடம் பிரதமராக இருந்தவர் நாளைக்கு வந்து இன்னைக்கு போய் G7 நாடுகளினுடைய இதெல்லாம் போய் கலந்து கொண்டு அமெரிக்க குடியரசுத் தலைவரோடு விருந்து உண்ண போகின்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர் வந்து 9 கால ஆட்சிக்கு பிறகு கர்நாடகத்திலே வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொன்னவர்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டார்? வாக்குப்பட்டனை அழுத்தின உடனே ஜெய் பஜ்ரங்கி என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு தேசத்தினுடைய பிரதமர் வாக்கு கேட்பது என்பது ஆஞ்சநேயரையே அவமானப்படுத்திய மிகப்பெரிய குற்றம். அதைத்தான் கர்நாடக மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து வாய்மையின் செல்வன், அவர் வந்து சொல்லின் செல்வன், வாய்வின் புத்திரன். அவருடைய பெயரை வந்து ஒரு 1 நம்பர் செயல்படாத அரசு 40% கரப்டட் கவர்மெண்ட் என்று மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாட்சியை காப்பாற்றுவதற்காக ஆஞ்சநேயருடைய பெயரை சொன்ன பிரதமர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளல. இரண்டாவது, இன்னைக்கு வந்து ஒரு சித்தராமையா அவர்கள் வந்து சொன்னார் திட்டங்கள் என்று சொல்லி இன்னைக்கே கிளியர் பண்ணிட்டாங்க. அவர் இன்னைக்கு பட்ஜெட்டே சொல்லிட்டாரு, நாங்கள் அறிவித்த திட்டங்களுக்கு 50,000 கோடி அடுத்த கேபினெட் மீட்டிங்ல நாங்க பண்றோம் அப்படின்னு.